வணக்கம், நான் உங்கள் சந்தியா முனுசாமி. நான் ஆல்ரெடி நம்மளோட ஆன்மீகம் குரூப்பில் என்னோடய ட்ரிப்பை பற்றி எங்கள் ஊரை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன்னா, நான் என் ஃபேமிலியோட டெம்பிள்ஸ்க்கெல்லாம் போயிட்டு வந்தேன், அதாவது வெக்கேஷன் மாதிரி போயிட்டு வந்தேன். ஸோ நாங்கள் போன டெம்பிள்ஸில் என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ டெம்பிள்குள்ளே வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ணலை, அதனால் என்னோடய தாட்ஸ் வந்து என்னோடய கருத்தை வந்து இந்த வீடியோ மூலமா நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நாங்கள் ஃபஸ்ட் போனது திருச்செந்தூர். திருச்செந்தூர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். ஆறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் வந்து ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுயம்புலிங்கம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சக்தி வாய்ந்த கடவுள். பண்டைய காலத்தில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் இப்போ வரைக்குமே அந்த கோயிலில் வந்து அந்த கோயிலோட வரலாற்றை பற்றி நம்ம பார்க்க முடியும். ஸோ ஃப்ரெஞ்ச்காரங்க தங்கம் அப்படின்னு சொல்லி அந்த சிலையை தூக்கிட்டு போகும்போது அங்கே புயலும் வெள்ளமும் வந்து முருகனோட சக்தி தெரிஞ்சு அந்த சிலைகளை வந்து சிலை நடராஜ பெருமாள், அதாவது முருகனோட சிலையையும் நடராஜ பெருமாளோட சிலையையும் தண்ணிக்குள்ளே போட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ ரொம்ப வருஷம் கடுத்து அகத்தியர் அவங்க சித்தர் நேம் அந்த சித்தரோட குரு சாரி சீடன் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து முருகன் தன்னோட இடத்த காமிச்சதாகவும் மேலே பழுகு மேலே வந்து பருந்தும் கீழே வந்து எலுமிச்ச மலமும் இருக்கிற இடம் முருகன் இருக்கிற இடமா இருந்து அப்போ கோயிலில் வந்து பிரதிஷ்டை பண்ணது தான் திருச்செந்தூர் முருகன் சொல்லுவாங்க. இப்போ வரைக்குமே நினச்ச காரியம் முருகனை நினச்சா நிச்சயம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல் நாங்கள் போனது ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் யாருக்குமே தெரியாமல் இருக்காது, ஏன்னா ரொம்ப ஹிஸ்டாரிக்கலான பிளேஸு. ராமேஸ்வரத்தோட கதையை பற்றி சொல்கிறது தான் ராமனும் ஈஸ்வரனும் சேர்ந்து கதையை பற்றி சொல்கிறது தான் ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கேயுமே அமைதியான கடலை பார்க்கலாம். ராமநாத சுவாமிகள் அப்படின்றது அந்த கோயில் திருத்தலத்தில் இருக்கக்கூடிய சாமியை குறிக்கிறது தான். ஸோ அந்த சாமியும் நாங்கள் பார்த்தோம். கூட்டம் வந்து கொரோனா டைமில் அதிகமாக இருந்தாலுமே கூட நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் சாமியை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதுக்கடுத்து அங்கே சுற்றி இருக்கிற சரௌண்டிங்கில் ராமர் பாதம், வில்லுண்டி தீர்த்தம், ராம தீர்த்தம், லக்ஷ்மண தீர்த்தம் எல்லாமே பார்த்தோம். ஸோ அங்கே இருக்கிற எல்லா டெம்பிளுமே, அதாவது ராமேஸ்வரமே ஒரு புனித தலம்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்கிற எல்லா கோயிலுமே நாங்கள் பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாபநாசம். பாபநாசம்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு வெக்கேஷன், ஒரு சம்மர் டைமில் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கிடையாது. ராமேஸ்வரம் போய் தரிசிக்க முடியாத ஒவ்வொருத்தருமே பாபநாசம் போகலாம். பாபநாசம் ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாபநாசம் வந்து ஒரு புண்ணிய தீர்த்தம் இருக்குது. அங்கே வந்து நம்ம தலைக்கு குளித்து எழுந்திரிச்சோம்னா அங்கே நமக்கு எல்லா புண்ணியமும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ பாபநாசம் வந்து அதுவும் சிவனுக்கு உண்டான கோயில் தான். சிவனோட பெரிய சிலை இருக்கும், லிங்கம் வந்து இருக்கும். ஸோ நம்ம அந்த ஆற்றுல வந்து குளிச்சுட்டு நம்ம சிவனை பார்க்கறது வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் அம்பா சமுத்திரம் அதே தான். எல்லாமே வந்து அந்த சரௌண்டிங்கை பொறுத்தவரை ஒரு அழகான ஊரை சுற்றி பார்க்கலாம், அழகான திருத்தலங்களை பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரி நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி பிளேஸ் வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, நன்றி.